ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் சமையல். நம்ம இன்னைக்கு ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பாலக் சப்பாத்தி எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். நான் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு பாலாக்கீரையை ஒரு பாத்திரம் நிறையா இருக்க தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கேன். உப்பு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு உப்பு போட்டு ஊற வைங்க. ஏன்னா வந்துட்டு அதில் இருக்க பெஸ்டிசைட்ஸ்லாம் வந்துட்டு ரிமூவ் ஆகும். இப்போ இந்த பாலாக்கீரையை வந்துட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா வந்துட்டு கீரை பிடிக்காதவங்களும் சரி, கீரை சாப்பிடாதவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லது, ஹெல்தியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. மிச்சம் இருக்கிற அதே ஜாரில் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. நான் வந்துட்டு 5 சப்பாத்தி அளவுக்கு வந்துட்டு செய்கிறதுக்காக இது எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்ச அந்த பாலா கீரை எசன்ஸ் இருக்குல்ல, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசையும்ல அதே மாதிரி வந்துட்டு பிசைங்க. இப்போது நம்மளோட சப்பாத்தி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஒரு 1/2 ஹவர் அளவுக்கு ஊற வச்சிடலாம். அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா மாவு வந்துட்டு ஊறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம சப்பாத்தி செஞ்சோம் அப்படின்னா நமக்கு சாஃப்டாக இருக்கும். இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில் மாவு வந்துட்டு ஒரு ரவுண்டாக உருட்டி ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு சப்பாத்தி ரோல் பண்ணும்போது நம்ம வந்துட்டு 4 இதாக ஃபோல்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு லேயர்ஸ் லேயர்ஸாக வரும் சப்பாத்தி, சாஃப்டாகவும் இருக்கும். நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சப்பாத்தியை வந்துட்டு அது பிக்கும் போது நமக்கு லேயர்ஸாக கிடைக்கும். பாருங்க, இப்போது சப்பாத்தி மாவை வந்துட்டு ரோல் பண்ணியாச்சு. இதை வந்துட்டு ஒரு ஹாட்டான தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். லைட்டாக ஆயில் விட்டுக்கோங்க. பாருங்கள், நமக்கு இப்போது பாலக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா